ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பணிபான வணக்கங்கள். உலகத்தில் எந்த பாப்புலர் ப்ராடக்ட் வந்தாலும், யூட்டிலிட்டி ப்ராடக்ட் வந்தாலும், மக்களால் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு ப்ராடக்ட் வந்தாலும், சைனீஸ்க்கு மூக்கில் வேர்த்துரும், இமீடியட்டாக டூப்ளிகேட் பண்ணிடுவாங்க. சரி, சாதாரண கன்சியூமர் ப்ராடக்ட்ஸில் தான் அப்படி பண்ணுறாங்க, கன்சியூமர் டியூரபிள்ஸில் தான் அப்படி பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்களுடைய நரி தந்திரத்தை பயன்படுத்தி ஈட்டபிள்ஸ்லையும் இந்த மாதிரி டூப்ளிகேட் ப்ராடக்ட், டியூபியஸ் ப்ராடக்ட்ஸை பண்ணுறதுக்கு அவங்க முன் வந்துட்டாங்க. வெஜிடபிள்ஸில் எல்லா கடைகள்லையும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற நாலஞ்சு ப்ராடக்ட்ஸில் இந்த கேபேஜ்னு சொல்கிற கோஸும் ஒன்று. அது செடியில் வளர்ந்து தான் நம்ம வீட்டுக்கு வருதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தா, இனிமேல் அந்த ஐடியாவை மாற்றிக்கங்க. சில கெமிக்கல்ஸை பயன்படுத்தி வீட்லேயே சின்ன நாலு தகர டப்பாவை வச்சு சில ப்ராசஸஸை பண்ணி உண்மையான செடியில் அந்த காயை அறுத்துட்டு வந்தால் எப்படி இருக்குமோ அந்த லெவலுக்கு டூப்ளிகேட்டாக இவங்க பண்ணுறாங்க. 100 ஒரிஜினல் கோஸோடு இது ஒரு 50 காய் வச்சா கடவுள் உள்பட யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது என்பது தான் உண்மை. அதை நீங்களே இந்த வீடியோவில் பாருங்கள். ஜாகிரதையாக இருங்க நண்பர்களே.